ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். உங்களிடம் பேசி கொண்டிருப்பது சிட்டு. இன்று ஸ்ரீ காஞ்சி பெரியவர் அத்தியாயம் 34. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரியவரின் யாத்திரையில் நடந்த இன்னொரு அற்புத சம்பவம் இது. யானை குதிரை என்று மடத்து பரிவாரத்தோடு பெரியவர் பல்லக்கில் யாத்திரை செய்து கொண்டிருந்த ஒரு தருணம், நத்தம் என்னும் ஊருக்கு போக வேண்டும். வழியில் மாயனூர், அரிச்சந்திரபுரம், திட்டச்சேரி என்ற கிராமங்கள். இதில் திட்டச்சேரியை கடந்து செல்கையில் பாதை இரண்டாக பிரிந்து சென்றது. அப்படி பிரியும் இடத்தில் ஒரு பிள்ளையார் கோயில். அந்த கோயிலில் அவர் பல்லக்கு அடைந்த நேரத்தில் தன் கையில் உள்ள தண்டக்குச்சியால் பெரியவர் தட்டி ஒலி எழுப்பி நத்தம் நோக்கி போகாமல் இன்னொரு பாதையான மணமங்கலம் என்னும் கிராமம் நோக்கி செல்ல சொன்னார். அப்போது என்ன வேலை தெரியுமா? அதிகாலை 5 மணி. மடத்து சீடர்களுக்கும் அவர் உத்தரவுப்படி மணமங்கலம் நோக்கி நடந்தனர். வேதகோஷம் முழங்க பெரியவர் பல்லக்கு தங்கள் ஊர் நோக்கி வருவதை அதிகாலை கண் விழித்து வாசலில் கோலம் போட்டபடி இருந்த ஊர் பெண்களை பார்த்து வியந்து நின்றனர். ஊர் பெரியவர்களும் திரண்டு ஓடோடி வந்து வரவேற்றனர். பூரண கும்பத்தோடு வரவேற்க முடியவில்லையே என்று வருத்தப்படவும் செய்தனர். பெரியவரும் ஒரு பெரிய திண்ணையாக பார்த்து அமர்ந்தார். எல்லோரும் வரிசையில் நின்று வணங்கி ஆசிகள் பெற தொடங்கினர். சிலர் பெரியவரிடம் அந்த பரமேஸ்வரனிடம் பேசுவது போல நினைத்து மனம் விட்டு பேசினர். நல்ல மழை பொழிய வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், சண்டை சச்சரவுகளே கூடாது, இப்படி பலவித கோரிக்கைகளை வைத்தனர். அப்போது பெரியவர் அங்குள்ள ஒரு முதியவரை அழைத்து இந்த ஊரில் சிவன் கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அந்த முதியவரோ திரு திருவென விழித்தார். ஏன் என்றால் அப்படி ஒரு கோயிலே அந்த ஊரில் இல்லை. இல்லாத ஒன்றை பற்றி பெரியவர் கேட்கிறார் என்றாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்றுதானே பொருள். அப்போது இன்னொருவர் அதற்கு பதில் சொல்ல முன் வந்தார். சாமி, எங்கள் ஊரில் சிவன் கோயில் இருந்ததா சொல்வாங்க, ஆனால் இப்போ இல்லை, ஒரு பெருமாள் கோயில் தாங்க இருக்கு என்றார். பெருமாள் கோயில் இருந்தால் நேர் எதிர் திசையில் சிவன் கோயிலும் இருக்கணுமே என்றார் பெரியவர். இருந்தது, ஆனால் காலத்தால் அது தூர்ந்து போய் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. கோயிலுக்கென்று நிலங்களும் இருந்தன, அதில் வருவாயும் வந்தது. காலத்தால் எல்லாம் மாறி அழிந்தே போய்விட்டது. இப்படி அந்த சிவன் கோயில் குறித்து பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு இஸ்லாமிய தம்பதியினர் பெரியவரை காண வந்தனர். அவர்கள் பெயர் லத்தீப் பாய் மிக்ருச்சினா என்று தெரிய வந்தது. அவர்களிடம் ஒரு மெல்லிய பதற்றம். அவர்களிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். சாமி, எங்களுக்கு இந்த ஊரில் நிலபுலன்கள் இருக்கு, அதில் விவசாயம் செய்த பிழைப்பு நடத்துகிறோம். நான் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து மன வளர்ச்சி இல்லாமல் இருந்து 10 வருஷம் முந்தி செத்துப்போச்சு. அல்லாஹ் எங்களை இப்படி சோதிக்கிறாரேன்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். இந்த நிலையில் எங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. நான் இப்போ விவசாயம் செய்கிற எங்கள் நிலம் ஒரு காலத்தில் சிவன் கோயில் சொத்தாக இருந்திருக்கு. காலப்போக்கில் கோயில் அழியவும் இடத்தை பலர் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது பல கை மாறி கடைசியில் என் முன்னோர் கைக்கு வந்து சேர்ந்தது. அதில் தான் நான் விவசாயம் செய்து வரேன். நேற்று மாலை அங்கே நான் மண் வெட்டியால் உரக்குழி போட போனப்போ குழியை வெட்டும்போது நங்குன்னு சப்தம் கேட்டது. மண் வெட்டி உண்டாக்கும் சப்தம் அது. என்னன்னு ஆழமாக தோண்டினப்போ அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. எனக்கு ஒரே திகைப்பாக போயிடுச்சு. அப்போத்தான் அது சிவன் கோயில் இருந்த இடம்ங்கிற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது. என்ன செய்கிறதுன்னே தெரியலை. காலையில் கண் விழிச்சு பிறகு அது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வரலாம்னு நாங்கள் நினைச்சப்போ நீங்கள் ஊருக்கு வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சது என்று அவர் சொல்லி முடிக்கவும் எல்லாரிடமும் ஒரே திகைப்பு. பெரியவர் சிவன் கோயில் பற்றி எதற்காக கேட்டார் என்பதும் அப்போது புரிந்து போயிற்று. அந்த இஸ்லாமிய அன்பரே தொடர்ந்து பேசினார். சாமி, இந்த இடத்தை நான் அப்படியே இலவசமாக ஊருக்கு தந்துடுறேன். எப்போ யாரால் தப்பு நடந்திருந்தாலும் அது இப்போ சரியான போதும்
என்று அவர் கூறவும் அனைவரிடம் மேலும் திகைப்பு. பெரியவரும் அவரை மனம் குளிர ஆசீர்வதித்தவராக, நீங்கள் உங்கள் மார்க்க கடமையை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார். அதாவது புனித யாத்திரையான ஹாஜ் யாத்திரையை தான் மார்க்க கடமை என்பார்கள். அவரோ இல்லை என்றதோடு அதற்கான வசதி தற்போது எனக்கு இல்லை என்றார். உடனே அவர் ஹாஜ் யாத்திரை செல்ல அவருக்கு ஊர் உதவ வேண்டும், ஏனென்றால் அவர் ஊருக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார் என்று பெரியவர் கூறவும் எல்லோரும் வேகமாக முன்வந்தனர். இந்த விஷயத்தில் ஸ்ரீமடமும் அவருக்கு உதவும் என்றார். அவர் ஹாஜ் யாத்திரை சென்று நலமாக திரும்பி வர மீண்டும் வாழ்த்தினார். பின்னர் வயலுக்கு சென்று அந்த சிவலிங்கத்தை பார்த்து வணங்கிவிட்டு புறப்பட்டார். நத்தம் நோக்கி சென்றபடி இருந்தவர் மண்மங்கலம் நோக்கி திரும்பியதன் விளைவாக ஒரு சிவாலயம் உருவாகப் போவதோடு மதம் கடந்த மனிதநேயமும் இறை நம்பிக்கையும் உறுதிப்பட்டதை என்னவென்று சொல்வது? அடுத்த கதையில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.